இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய மூலிகை மருந்து தொகுப்புல நம்ம பார்க்க போற விஷயம், தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படக்கூடிய மூலிகைகள் அல்லது வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய பானங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். கேரள பாரம்பரியம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு நினைவுக்கு வருது புட்டு, கடலை, மீன் உணவுகள், தேங்காய், சிவப்பான மட்டை அரிசி, இதெல்லாம் தான் நிச்சயமாக நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடியது தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படக்கூடிய மூலிகை வகைகள். நம்ம கேரளா பக்கம் சுற்றுலா போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணவகங்கள்லேயும் சரி வீட்லேயும் சரி மூலிகைகள் சேர்ந்து கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீரை தான் கொடுப்பாங்க. அதை குடிக்கும் பொழுதே நமக்குள்ளே ஒரு பரவசம் ஏற்படுறத நம்ம உணர முடியும். இப்படி அங்கே கிடைக்கக்கூடிய குடிநீர் வகைகள் என்னென்ன, அதில் என்னென்ன மூலிகைகள் கலந்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். தாக சமணி, தாகமுக்தி அப்படின்ட்டு பல்வேறு பெயரில் அந்த குடிநீர் பொட்டணங்கள் கேரளாவில் கிடைக்குது. இந்த மூலிகைகள் எல்லாமே தமிழகத்திலையும் எளிமையாக கிடைக்கும். ஸோ கேரளாவில் பின்பற்ற மாதிரி நம்மளும் பின்பற்றோம்னா நமக்கு எந்த வகையான நோய்களும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். முதல் வகை பதிமுகம் அல்லது சாயமரக்குடினு சொல்லலாம். இந்த தண்ணியை குடிக்கும் பொழுதே ஒரு வெளிர் ரோஜா நிறத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதற்கு காரணம் பதிமுகம் அப்படின்ற ஒரு மூலிகை தான். இந்த பதிமர சக்கைகளை அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொடுப்பாங்க. நல்ல சுவையாகவும் இருக்கும், ரொம்ப மனமாகவும் இருக்கும்னு சொல்லலாம். அதிகமாக இரத்தப்போக்கை தடுத்து நிறுத்தக்கூடிய வன்மை இந்த பதிமுகத்துக்கு இருக்கு. பிலிப்பைன்ஸ் நாட்டில் மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான மருந்தாக இதை பயன்படுத்துகிறாங்க. தாய்லாந்து நாட்டில் மூட்டுவாத நோய்களை குறைக்கக்கூடிய மருந்தாக இந்த பதிமுக குடிநீரை பயன்படுத்துகிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஜுகுலோன் அப்படின்ற வேதிப்பொருளுக்கு கிருமிநாசினி செய்கையும் வீக்கமுறிக்கை செய்கையும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த மூலிகை வகை லட்சுமி தரு. இதற்கு சொர்க்க மரம் அப்படின்ட்டு தமிழில் ஒரு பெயர் இருக்கு. இதனுடைய இலைகள் 50% இந்த மாதிரி மூலிகை குடிநீர் வகைகளில் சேர்க்கிறாங்க. புற்றுநோய் சார்ந்த ஆராய்ச்சியில் முக்கிய இடமா லட்சுமி தரனுடைய இலைகள் இடம்பெற்றிருக்கு. ஸோ புற்றுநோய் செல்களை தடுக்குது அப்படின்ற ஒரு ஆய்வுபூர்வமான விஷயமும் இப்போ சமீபத்தில் நிரூபிச்சிருக்காங்க. லட்சுமி தரு இலைகளை தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம தாராளமாக பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்த மூலிகை சர்வசுகந்தி. பைமெண்டா டயோஷியா அப்படின்றது இதனுடைய தாவரவியல் பெயர். எதிர் ஆக்சிகரணி தன்மை அதிகம் கொண்ட ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். நல்ல வாசனையா இருக்கும். அதனுடைய இலைகளை நம்ம லேசா கசக்குனாலே அப்படி ஒரு மனம் வரதை நம்ம பார்க்க முடியும். இதை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா வாசனையோடு நல்ல மருத்துவ குணத்தையும் நமக்கு அள்ளி கொடுக்கும். செரிமான சக்தியை அதிகரிக்கக்கூடிய வன்மை சர்வசுகந்தி இலைக்கு இருப்பதாக பல்வேறு ஆய்வுகள் சொல்லுது. அடுத்து தாகமுத்தி குடிநீர். இதுல வெட்டி வேறு, பதிமுகம், கருங்காலி, ஏலம், சுக்கு, மல்லி ஆகிய மூலிகைகள் செய்யறது. ஒரு தேக்கரண்டி அந்த மூலிகை கலவையோட 5 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதை நம்ம பயன்படுத்தலாம். அதில் நன்னாரி சேர்க்கறதுனால நன்னாரி சர்பத்தினுடைய சுவையும் நமக்கு கிடைக்கிறத பார்க்க முடியும். ஒரு இனிப்பு தோற்பு கலந்த ஒரு சுவையோட நம்ம அந்த தண்ணீரை வந்து நம்ம குடிக்கலாம். தண்ணீரை இயற்கையாகவே சுத்திகரிக்க பயன்படுவது இந்த தாகமுக்தி பொடி அப்படின்னு சொல்ல முடியும். நெடுந்தூர பயணங்களின் போது ஏற்படக்கூடிய சிறுநீர் எரிச்சல், தலைபாரம், தலைவலி அதுக்கெல்லாம் அற்புத பலனை கொடுக்கக்கூடியது இந்த தாகமுக்தி குடிநீர். தாராளமாக இந்த மூலிகைகளை சேகரித்து நம்ம வீட்டிலேயே தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரலாம். குறிப்பாக வெயில் காலத்தில் அற்புதமான பலனை கொடுக்கும். அடுத்து தாகசமணி குடிநீர். லட்சுமி தரியுடைய இலை, பதிமுகம், ஏலம், சீரகம், அதிமதுரம், நன்னாரி, கோரைக்கிழங்கு, வெட்டிவீர் இதெல்லாம் சேர்த்து பயன்படுத்துவது தான் தாகசமணி குடிநீர். இது உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியை கொடுக்கும். ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை இந்த தாகசமணி குடிநீருக்கு இருக்கு. இது எல்லாத்தையுமே வெவ்வேறு வகையில் நம்ம தண்ணீரில் சேர்த்து பயன்படுத்தலாம். மூலிகை பொட்டணங்கள் அப்படின்ற விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம கொண்டு வர முடியும். மூலிகை பொட்டணங்களை கிளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எப்படி ஒரு டீ தூளியோ காஃபி தூளியோ, இப்போ டிப் டீ அல்லது டிப் காஃபி மாதிரிலாம் பல்வேறு வகைகள் வந்துருச்சு. அந்த மாதிரி இந்த மூலிகைகளை பொட்டணங்களாக கட்டி தண்ணீரில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வரும்பொழுது அதனுடைய முழு மருத்துவ குணங்களையும் நம்ம பெற முடியும். இதை தவிர்த்து பொதுவாக நம்ம பாரம்பரியமாக நெடுநாட்களாக பயன்படுத்திட்டு வர சீரக நீர், வெந்தய நீர் இதெல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம். அடுத்து சீரக ஊறல் நீர் அல்லது கொதிநீர். வெயில் காலமாக இருக்கும்பொழுது சீரகத்தை ஊறல் நீராக பயன்படுத்தலாம். அதாவது முதல் நாள் இரவே சீரகத்தை தண்ணியில் போட்டு ஊற வைத்து அடுத்த நாள் பருகுவது. இதே குளிர்காலமாக இருக்கும் பொழுது ஒரு அரை தேக்கரண்டி சீரகத்தை வந்து நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு பருகும் பொழுது நல்ல பலனை கொடுக்கும். முக்கியமாக செரிமானம் பாதிக்கப்பட்டவங்க, உடல் வெப்பத்தால் அவதிப்படுறவங்க இவங்கெல்லாம் இந்த சீரக ஊரல் நீரை தொடர்ந்து எடுத்துக்கலாம். அசைவம் சாப்பிட்ட நாளன்று கண்டிப்பாக இந்த சீரக ஊரல் நீரை குடித்தோம்னா அசைவ உணவுகளால் ஏற்படக்கூடிய வயிறு மந்தம், சரியாமை போன்ற விஷயங்கள்லாம் நிச்சயமாக ஏற்படாது. சீரகத்தில் உள்ள தைமால் அப்படின்ற வேதிப்பொருள் செரிமான சுரப்புகளை தூண்டி நல்ல செரிமானத்தை நமக்கு கொடுக்கும். இந்த சீரக கொதிநீர் அல்லது ஊரல் நீர் வந்து வயிறு சார்ந்த பிரச்சனைகளை குறைப்பது மட்டுமின்றி கூடுதலாக இரும்பு சத்தையும் நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி தான் வெந்தய ஊரல் நீர் அல்லது கொதிநீரையும் நம்ம பயன்படுத்தலாம். வெந்தயம் மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளை நீக்குவது, இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைப்பது இந்த மாதிரி பல்வேறு நற்பலன்களை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு வகையான மூலிகை குடிநீர்களை நம்ம வீட்டிலேயே தயாரித்து தண்ணிக்கு அதிக மருத்துவ குணங்களை கொடுத்து நலம் பெறலாம். நன்றி.